கருப்பு பூஞ்சை நோயின் தாக்கத்தை ஆய்வு செய்ய பத்து நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இன்று தூத்துக்குடியில் கொரோனா தொற்று மற்றும் தடுப்பூசி விழிப்புணர்வு குறித்து மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பரவலாக இந்த கருப்பு பூஞ்சை நோய் ஸ்ட்ராய்டு மருந்துகள் எடுத்துக் கொள்வதன் மூலம் பரவுவதாக கூறப்பட்டாலும் இதன் முழுமையான முடிவுகள் ஆய்வுக்கு பின்னரே தெரிய வரும் என்று கூறினார் பொது முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட பின்பு மாநிலத்தில் கொரோனா தொற்று குறைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கொரோனா பாதிப்பு நாள் ஒன்றுக்கு முப்பத்தி ஆறாயிரமாக பதிவானதாகவும் தற்போது இது முப்பத்து நான்காயிரத்து எண்ணூறாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் ரூர்கேலா மற்றும் ஜம்செட்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டு தமிழகத்திற்கு தேவையான ஆக்ஸிஜன் கையிருப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதுவரை எண்பது லட்சம் தடுப்பூசிகள் பெறப்பட்டு எழுபது லட்சம் பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பத்து லட்சம் தடுப்பூசிகள் மாநிலம் முழுவதும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்